வட்டிக்கு காசு வாங்கி விவசாயம் செஞ்சோம். ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம இருக்கும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்திய கட்டில வச்ச கோயிலிஞ்சி பொறிச்சிட்டு அதை பத்தி குருடிங் பட்டத்தை எப்படி பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, அப்பதான் புரியும் உங்களுக்கு. நம்ம ஒரு விவசாயி யூடியூப் சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்களா எப்படி குருடிங் பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பாக்ஸு இல்லைன்னா ஒரு பெட்டி, ஒரு நாலு பக்கமும் இந்தமாரி ஆறு, இன்னும் கொஞ்சம் ஒரு 100 குஞ்சு இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்மக்கிட்ட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60 குஞ்சு தான் இருக்குது. இப்போ நாங்கள் 80 முட்டை வச்சோம், 60 குஞ்சு போச்சுது. இப்போ பார்க்கும்போது 80% நம்மளுக்கு பொறிச்சிருக்கு. இன்கியூபேட்டரில் எல்லாம் பொறிச்சிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 60 வாட் குண்டு பல்ப் போடணும். நம்மளுக்கு இது 60 வாட்ஸே போதுமானது. 60 கோழிங்களுக்கு ஒரு கோழிங்களுக்கு ஒரு வாட் சேர்ந்த விகிதத்தில் நம்ம குருடிங் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு சுட தண்ணி, தண்ணியை சுட வச்சு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி சளியெல்லாம் பிடிக்காது சீக்கிரமாக. அது கூட சீரகம் மஞ்சள் பொடி கலந்து வைக்கலாம். தீவனம் பார்க்கும்போது த்ரீ ஷாட்டு, த்ரீ ஷாட்டு போடுறோம். ஒரு 15 நாளைக்கு இந்த த்ரீ ஷாட்டு போடும்போது கோழிக்கு நல்லா சாப்பிடும் எதிரியா, அதனால தான் இதை போடுறோம். இதில் ஒரு ஆக்டிவாக இருக்கு பாருங்க, அழகாக பொறிச்சிருக்கு. இன்கியூபேட்டரில் பொறிச்சு நம்ம ஒரு குருடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு பாதுகாப்பான முறையில் நம்ம இந்தமாரி பாதுகாத்து வைக்கும்போது இந்த பெட்டிலேயே இந்த பருந்து காகம் அது போல் இருந்து நம்ம பாதுகாக்கலாம். இது ஒரு 20 நாளைக்கு நம்ம இந்தமாரி வச்சிருந்து 20 நாளைக்கு இந்தமாரி வச்சிருந்து நம்ம வெளியே வச்சோன்னா அது கரெக்டாக இருக்கும். நம்மக்கிட்ட எந்த தாய் கொஞ்சம் பயம் வச்சுல இதான் வச்சுருக்கோம், இருந்திருந்தால் அதோட சேர்த்துட்டு இருக்கோம். இப்போ அதனால இப்போ நம்ம பாக்ஸில் விட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம தீனி போட்டு தண்ணி வச்சு வச்சுருந்தோன்னா இறப்பு விகிதம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம கரெக்டான பராமரிப்பில் இந்த குருடிங் பார்த்தீங்கன்னா இன்கியூபேட்டரில் பொறிக்கும் போது இறப்பு விகிதம் அவ்வளோ இருக்காது. நன்றி, வணக்கம்.